ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஃபிஷ் ப்ரான்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு போய் க்ரில் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் எப்போதுமே ஃபிஷ் கிரில் பண்ணணுன்னா இந்த மசாலாஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அரபிக் மசாலா ஒரு ஸ்பூன் கலர் பவுடர் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய குட்டி சைஸ் லெமன் அவ்வளோதான் அதோட ஆலிவ் ஆயில் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கிரில் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி ஃபிஷ்ஷில் வந்து மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு போய் க்ரில் பண்ணாக்க நல்லா ஸ்பைசஸ் அப்புறம் உப்பு எல்லாமே இறங்கி ஃபிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இன்னைக்கு லீம் லேக் தான் போயிருந்தோம் ஹத்தா லீம் லேக் டக்குன்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்ட் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்துச்சு ஓகே எப்போதுமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வெளியில் ப்ரான்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பசங்க அது கூடவே ரைஸ் கேட்டிருந்தாங்க சரி ஃபிஷ் எப்போதுமே வந்து பிரியாணி தானே செய்வோம் இந்த தடவை பிளேன் மந்தி ரைஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே திங்ஸும் எடுத்துக்கிட்டேன் வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம தான் எல்லாத்துக்குமே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னாக்கா ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம் வீட்டில் சமைக்கிறத விட அவுட்டோரில் சமைக்கிறப்ப அது நல்லா இருக்கும் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக அந்த காற்றில் சமைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களில் எத்தனை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமேல் நீங்கள் மசாலா போட்டிங்கனாக்கா நல்ல ஃபிஷ்ஷில் வந்து மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் கொடுவா ஃபிஷ் தான் எடுத்துருந்தோம் இந்த ஃபிஷ் எப்போதுமே நம்ம வந்து மார்க்கெட் போனாக்கா கிடைக்கும் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஊர் ஃபிஷ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பார்த்து தான் எடுக்கணும் நாங்கள் எப்போதுமே ஒரே கடையிலேயே தான் வந்து ஃபிஷ் வாங்குவோம் அதனால் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் கால் பண்ணாவே நாங்கள் என்ன மாதிரிலாம் ஃபிஷ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் இருந்தால் மட்டும்தான் எங்களை வந்து வர சொல்லுவாங்க நாங்கள் முந்தின நாள் தான் போய் ஃபிஷ்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோம் அப்போ கூட எந்த பிளானுமே இல்லை ஓகே ஃபிஷ் சூப்பராக இருக்குது வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்று வந்து க்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நைட் வந்து நம்ம ஹத்தா போலாம் லீம்லைக் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீம் லேக் வந்து இப்போ நியூவாக தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யூஏஇயில் முன்னாடியிலேருந்து இருக்கா என்னான்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து இப்போ தான் தெரியும் டிக்டாக்கை ஓப்பன் பண்ணாவே அதிகமாக லீம் லேக் தான் வந்து வந்துச்சு அதோடய ஹத்தா ஃபெஸ்டிவலும் இருக்குது ஹத்தா வந்து நாங்கள் போய் லாஸ்ட்டாக வந்து த்ரீ இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை அதுக்கான சுச்சுவேஷனே எங்களுக்கு வந்து அமையல ஓகே ஹத்தா போயும் ரொம்ப நாளாயிடுச்சின்னு பசங்கள்கிட்ட கேட்டதுக்கு அவங்களும் சரி என் பொண்ணு வந்து ஹத்தாலாம் இங்கே இருக்கா அப்படின்னு ஒரு ஊரு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்கள ரொம்ப சின்ன பிள்ளைகளை அழிச்சிட்டு போனது இது வந்து பிரான்ஸ்க்கு வந்து நான் கிரேவிக்கு வந்து மசாலா போட்டிருந்தேன் இது வந்து தந்தூரி மசாலா தான் ஆனால் நான் வீட்லேயே தான் வந்து போட்டேன் இதுக்கு மிளகாத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கேடு சால்ட்டு லெமனு கலர் பவுடரு எல்லாம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பாக்ஸ்லேயே வந்து ப்ரான்ஸ் ஆஃப் கேஜி ப்ரான்ஸ் வந்து நான் வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாம் பண்ணி மேரினேட் பண்ணதுக்கப்புறம் தான் வாயில் வச்சு டேஸ்ட் பார்க்குறேன் சால்ட்டு போட மறந்துவிட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டேன் எல்லாம் வந்து பிளான் பண்ணிவிட்டு காரில் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு கிளைமேட் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஒரே செவ்வானமாக இருந்துச்சு ஓகேன்ட்டு அங்கே போகிறதுக்கே டைம் வந்து செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லீம் லேக் தான் போயிருந்தோம் ஆனால் இங்கே ஹத்தா ஃபெஸ்டிவல் வந்து நான் ஜஸ்ட் அந்த போர்டை மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் ஆக்சுவலாக கிளம்புற டைமில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹத்தா ஃபெஸ்டிவல் போயிருந்தோம் அங்கேயிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நடுவில் வந்து ஒரு லேக் மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு சைட் பார்த்திங்கனாக்கா நம்ம பார்பிக்யூ செய்கிறதுக்கான எல்லா விதமான வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க இன்னொரு சைட் பார்த்திங்கன்னாக்கா ஹத்தா ஃபெஸ்டிவல் லேக்குக்கு ரெண்டும் ரெண்டு சைடும் நம்ம நடந்து போகிறதுக்கு வந்து நல்லா வந்து அழகா பாலம் மாதிரி இருந்துச்சு பாலம்னா குட்டி பாலம்லாம் இல்லை நல்லா பெரிய பாலம் தான் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போனப்போ நல்ல ரஷ் நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ரஷ் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு நல்லா லைட்டிங் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது இந்த இடத்துல ஃபிஷ்லாம் வந்து நல்லா நெருப்பு உண்டாக்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிருச்சு அதுக்கப்புறமா ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணியாச்சு ப்ரான்ஸ் வந்து நார்மலாக செய்யாமல் ஓகே இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் அப்புறம் கேப்சிகம் இது போட்டுட்டு டிக்கா சிக்கன் செய்கிற மாதிரி நடுவில் ஒரு ஒரு பிரான்ஸ் வந்து வச்சுருந்தோம் இதுவுமே நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் நல்லா இருந்துச்சு அந்த ஆனியன் கேப்சிகன் எல்லாத்தோடையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரைஸை செஞ்சது வந்து நான் எடுக்கவே இல்லை இது நார்மல் மந்தி ரைஸ் மாதிரி குக்கரில் செஞ்சிட்டேன் மசாலா அதிகமாக போடாமல் ஸ்பைசஸ் மட்டும் போட்டு எப்படின்னாக்கா பட்டா கிராம்பு ஏலக்காய் மிளகு முழு கொத்தமல்லி இது எல்லாமே கேப்சிகான ஆனியன் எல்லாம் போட்டு கொஞ்சமாக மந்தி மசாலா மட்டும் போட்டு ரைஸ் போட்டு செஞ்சுருந்தேன் அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக மைல்டாக இருந்துச்சு நல்லா நைட் டைமில் அந்த குளூருக்கு சாப்பிட்றதுக்கு இந்த ஃபிஷ்ஷு அப்புறம் ப்ரான்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருந்ததுக்கு அந்த பிரியாணி வந்து ஸ்பைசி இல்லாமல் நல்லா மைல்டான ஸ்பைசியில் இருந்துச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு இதுக்கிடையில் ஃபயர் ஒர்க்கும் போட்டாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நாங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே வந்து ஃபயர் ஒர்க் பார்த்தோம் நல்லா தெரிஞ்சிச்சு ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஓகே ஷார்ஜா துபாயிலெலாம் வந்து நம்ம கிட்ட கிட்ட தானே பார்த்துருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மௌண்டெயின் மேலே வந்து ஃபயர் ஒர்க் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அதோட கொஞ்சம் சாலட் மட்டும் செஞ்சுட்டு குப்புஸுமே வாங்கிட்டு போயிருந்தோம் ஓகே ரைஸ் பண்ண டைம் இருக்கா அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் குப்புஸு ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஹாஃப் சாப்பிட்டுட்டு அதோட கொஞ்சம் ரைஸும் வந்து ப்ரான்ஸுக்கு வந்து சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் ஹத்தா ஃபெஸ்டிவல் வந்து நான் இது வரைக்கும் போனதே கிடையாது இந்த டைம் தான் போயிருந்தேன் அங்க வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்கு நம்ம ஃபுல் நைட் ஸ்டே பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த லீம் லேக்ல வந்து செஞ்சிருக்காங்க நானா வந்து நாங்கள் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷனோடலாம் போகல ஜஸ்ட்டு போயிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பசங்களுக்கு வந்து லாங் லீவ் விட்டுருக்கிறதுனால தான் இந்த மாதிரி லாங்லாம் டக்குன்னு பிளான் பண்ணி நமக்கு போக முடியுது ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருந்தாலும் அவங்க எவ்வளோ டைம் கழித்து வந்தாலும் மார்னிங் எழுந்து அவங்க கிளம்பிடுவாங்க ஆனால் பசங்க அப்படி கிடையாது இல்லை அவங்களுக்கு வந்து கரெக்டான தூக்கம் அந்த மாதிரி இருந்தாக்க தான் மார்னிங் எழுந்து கிளம்ப முடியும் அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் பார்பிக்யூ பண்ண இடத்துலையே ஒரு பிளே ஏரியா இருக்குது அப்புறம் அந்த ஹட்டு காட்டனில் அந்த மாதிரி ஒரு பத்து ஹட் கிட்ட அங்கே வந்து வச்சுருக்காங்க அந்த ஹட்லையுமே வந்து ஃபேமிலி வந்து பார்பிக்யூ செய்கிறதுக்கான அந்த அடுப்புலாம் வந்து அங்கேயே இருக்குது நம்ம ஃபுல் நைட் தங்குகிற மாதிரி இருந்தாக்கா அந்த ஹட்டில் வந்து நம்ம தங்கலாம் அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது நாங்கள் மேலே ஏறி போய் பார்க்கல ஏன்னா எல்லா ஹட்லேயுமே ஃபுல்லாக ஃபேமிலிஸ் இருந்தாங்க ஆனால் என் பையன் வந்து நான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து சொன்னா நான் போய் பார்த்தேன் ஒரு ஃபேமிலி போனதுக்கு அப்புறமா இன்னொரு ஃபேமிலி கரெக்டாக வந்துடுறாங்க நம்மளும் அங்கே போய் ஸ்டே பண்ணலாம்னா ஆனால் நம்ம ஸ்டே பண்றதுக்கான எந்த விதமான ஒரு முன்னேற்பாடோடையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் ஃபயர் ஒர்க் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஒர்க் முடித்தாச்சு இது தான் நான் சொன்னேன்ல அந்த பாலை மாதிரி அந்த லேக் ஒரு பக்கம் உள்ள லேக்கோ இன்னொரு பக்கம் உள்ள அந்த ஃபெஸ்டிவல்க்கோ நடுவில் உள்ள பாலை மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு இதான் அந்த லேக் நல்லா இருந்துச்சு தண்ணி பக்கத்துலேயே வந்து நம்ம பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்டது இது தான் ஃபஸ்ட் டைம் முன்னாடி ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு பிஃபோர் நம்ம வந்து குதிரா லேக் போய் பண்ணோம் அப்போயுமே பார்த்தீங்கன்னா லேட் நைட் போய் பண்ணோம் இந்தளவுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்லாம் அங்கே இல்லை இந்த மலையிலையுமே பார்த்திங்கனாக்கா அழகா வந்து மியூசிக் போட்டு நல்லா வந்து லைட்டிங்லாம் வந்து பண்ணிருந்தாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு ரிலாக்ஸ்டா நல்லா அழகா இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கிட்ட போட்டிருந்தாங்க ஃபுல்லா நாங்களுமே அழகாக அங்கே நின்று பார்த்துட்டு பசங்களுமே நின்று பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அந்த பாலத்துலேருந்து அப்படியே அந்த சைட் போனோம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபெஸ்டிவல் தான் நல்லா இருந்துச்சு ஷாப்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அங்கே வந்து நிறையா பேர் பார்பிக்யூ செஞ்சுட்டு அப்படியே நடந்து இந்த பக்கம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க நம்மளும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டதுனால அந்த ஃபுட் கவுண்டர் பக்கம்லாம் அதிகமாக போகவே இல்லை மற்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸ்கேட்டிங் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பேர் ஹவர் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரம் சொன்னாங்க பேர் ஹவர் இல்லை சாரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரம்ஸ் வந்து சொன்னாங்க அங்கே பசங்கள்லாம் வந்து நிறையா வந்து ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டான்ஸுமே வந்து போய்கிட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதுதான் யுஏவோட அந்த நேட்டிவ் டான்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த டான்ஸை அழகாக வந்து அமைதியாக வந்து ஆடுவாங்க மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னாக்கா ரொம்ப கம்மியான டான்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்க நீங்களும் கேளுங்கள் அந்த மியூசிக்கை அப்படியே ஃபுல்லாக நடந்து போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நான் எங்கள் இடத்த வந்து பார்த்தோம் நாங்கள் வச்சது வச்ச மாதிரி அப்படியே இருந்துச்சு இப்போ ரஷ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நாங்கள் வந்தப்போ சரியான ரஷ்ஷாக இருந்துச்சு எங்களுக்கு இடம் கிடைக்குமான்னு கூட நினச்சோம் அவ்வளோதான் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இதோட இந்த விளாக் முடியுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்